friends, welcome to LMTech's Technical and Technologist. In the video, we will talk about PowerPoint transition abindra tab pathi da paakaporum. So, vaanga friends, video ku pogalam. So, transition paakradhukku munadi nama design tab use panni or set of layouts la nama slides nama create panikalam. Okayla? So, just ipo ungalku ethana slides venumo neenga athana slides la ungalku thevaipadra layouts la neenga enna panikalam abindna ulle neenga insert panikalam. Okayla? So, ulle enna content type panna virumbringa neenga kuduthukalam. Okayla? So, we will type the content. So, we will type the tabs. So, the tabs will be the home, then the insert tab, and the design. So, we will type the contents. So, we will type the overside. Okay, now. So, we will type the then paatha appadina inge ore name koduthukalam. So indha mari up to varaiku nam koduthukalam. Then indha edathula paatha appadina so chart shape indha mari koduthukalam. Okayla? So inga links. So links la namakku paatha appadina hyperlink one irukku, adutha action appadindru one irukku. Okayla? So indha mari sila content na type panniten. Okayla? Design tab ku poyitu so inga enak enna mari set of designs venuma enna panikitta appadina idha naanga inga apply panniyachu. Okayla? So idhula variations maathrum appadina inga variations click panni enna panikala na maathikalam. Okayla? So just ipo paatha appadina enak venungiradha indha edathula na apply panikitta. Okayla? Pannadukku appuramaitta ipo na transition ku nama poiralam. Okayla? So transitions la poiittu ipo paatha appadina so just transitions la so ipo paatha appadina namakitta irukku pathinga ovvoru slide um so நம்ம ஸ்லைட் ஷோ அதாவது ரன் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொண்ணா அடுத்து அடுத்து வருது. சோ ஒன்னுக்கு அடுத்து இன்னொன்னு வரும்போது எனக்கு டிஃபரன்ஸே தெரியாது. கண்டென்ட்ட வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா சோ டிஃபரன்ஷியேட் நாம பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ட்ரான்சிஷன் நம்ம அப்ளை பண்ணி நாம டிஃபர் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு எனக்கு எப்படி உள்ள வியூ ஆகும் அப்படிங்கறத நாம சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு தான் நாம இந்த குரூப் யூஸ் பண்ண போறோம் அப்படினா ட்ரான்சிஷன் டு தி ஸ்லைட் அப்படிங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த குரூப்ல பாருங்க ஏகப்பட்ட transitions இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்க இத இருக்கறது சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பார்த்தா அப்படினா நான் இத ஒன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு அது இந்த இடத்துல எனக்கு ப்ரீவியூ காமிக்குது. இத நீங்க அகைன் ரிவ்யூ பார்க்கணும் அப்படினா சோ உங்களுக்கு லெஃப்ட் சைடுல பார்த்தா அப்படினா ப்ரீவியூன்ற ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி செட் ஆஃப் ஸ்லைட்ஸ் வேணுமோ ஓகேங்களா? சோ ஸ்லைடுக்கு transitions வேணுமோ நீங்க இந்த இடத்துல சாய்ஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ப்ரீவியூஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Then அடுத்து சோஷியலுக்கு நம்ம இப்போ நேரத்துல அப்ளை பண்ணிக்கலாம். சோ மோர் தென் ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு இல்ல எதுவுமே வேண்டாம் அப்படினா இங்க நன்னன் இருக்கு பாத்தீங்களா? சோ நன்னன் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஒவ்வொண்ணுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இங்க நீங்க ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? சோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்லைடுக்கு இப்போ செட் ஆஃப் அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க எனக்கு வந்து ஓவர் ஸ்லைடா எனக்கு இது என்ன ஆகுது அப்படின்னா பார்ட் பார்ட்டா எனக்கு இது ஃபுல்லா ஷோ ஆகுது. ஓகேங்களா? சோ இதுல எனக்கு ஏதாவது எந்த ஃபார்மேட் வேணும் ஓகேங்களா? இது எனக்கு டிஃபால்ட்டா எப்படி போகுது அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு நோக்கி போகுது. எனக்கு இதுல எனக்கு ஏதாவது மாத்தணும் அப்படின்னா சோ எஃபெக்டோட ஆப்ஷன்ல போய் நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஃப்ரம் டாப் அப்படின்றது. ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு மேல இருந்து கீழே எனக்கு வரும். ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ பாருங்க செகண்ட் ஸ்லைடோட ப்ரிவியூ பாக்குறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கிளாக் வைஸ்லாம் கொடுத்துருக்கேன் ட்ரான்சிஷன். இதில் ஏதாவது நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே நம்ம போய் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் கவுண்டர் கிளாக் வைஸ் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு ரிவர்ஸில் நடக்கிறது. தென் பார்த்தோம் அப்படின்னா வெட்ஜ் அப்படின்றது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எஃபெக்ட்ஸில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இது வரைக்கும் ரன் பண்ணுவோம். இப்போ ஸ்லைட் ஷோவில் போயிட்டு ஜஸ்ட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எனக்கு ஒவ்வொரு ஸ்லைடாக என்ன ஆகுது அப்படின்னா வித் ட்ரான்சிஷனோட எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு பார்க்க நம்மளோட பவர் பாயிண்ட் நீட்டாக நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்சிஷனில் நமக்கு இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டைமிங் அப்படின்ற குரூப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னும் என்ன நம்மளோட ஸ்லைடுக்கு செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சவுண்ட்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்லைடுக்கு நம்ம என்ன சவுண்ட் வேணும் அப்படின்றத நம்ம தனித்தனியாகவும் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காமனாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காமனாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை டு ஆல் அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். அது எல்லாத்துக்கும் ஒன்றையுமே நமக்கு இந்த இடத்துல அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எல்லா ஸ்லைட்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா
சிலதை நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். சில சவுண்ட்ஸு ஸோ இல்லை மோர் தென் சவுண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கிறது பத்தலை, இன்னும் எக்ஸ்ட்ராவான டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதர் சவுண்ட்ஸ்க்கு நீங்கள் போயிடலாம். அதர் சவுண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஆடியோ மாதிரி ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லைடுக்கு நீங்கள் சவுண்ட்ஸை மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டியூரேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லைடு ஒவ்வொன்றும் நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகுது பார்த்தீங்களா? பாருங்க எனக்கு வித் சவுண்டோடு எனக்கு இங்கே அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூரேஷன் அப்படின்றது. ஸோ நமக்கு இங்கே பாருங்கள் ஜஸ்ட் ப்ரிவியூ கொடுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? டியூரேஷன் உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக நடக்கணுமா இல்லை ஸ்லோவாக நடக்கணுமானது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தா அப்படின்னா 0.25 நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எனக்கு டக்குன்னு ஆகுது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நம்ம அதிகமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நீட்டாக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கம்மியாக வச்சோம் அப்படின்னா நமக்கு இது ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைடோட டியூரேஷன் அப்படின்றது. ஸோ இதுக்கு எதாவது இப்போ சோடணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை டு ஆல் அப்படின்னா எல்லாத்துக்கும் நமக்கு அப்ளை ஆகிறது தான், நம்ம இது பார்த்தது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு அட்வான்ஸ் ஸ்லைடுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆன் மவுஸ் கிளிக்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்லைட் ஷோவில் ப்ரிவியூ பார்க்கும்போது நம்ம என்ன ஆகுது, ஒவ்வொரு டைமும் நம்ம தான் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணால் தான் அது அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு போகுது. இல்லை எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சு மூவ் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 2 seconds கொடுத்துட்டு இதை ஜஸ்ட் நான் அப்ளை டு ஆல்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்லைடுமே 2 seconds கழிச்சு இது மூவ் ஆகும். ஸோ ஆகுதா இல்லையன்றதை பார்த்துடலாங்களா? ஸோ ஸ்லைட் ஷோவுக்கு போயிட்டு ஃப்ரம் பிகினிங்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 1-2 seconds கழிச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அடுத்த ஸ்லைடு எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஆஃப் பீரியட் கழிச்சு எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட்ஸ் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட பவர் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா சவுண்டோட ரன் ஆகுது ஒன்று, ரெண்டாவது டிரான்ஸ்லேஷனோட ரன் ஆகுது, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வித்தவுட் மவுஸ். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆஃப்டர் தி செகண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு இது எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன்ஸில் இருக்க குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.